வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு காரைக்குடி சாப்பாடு. இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் மொதல் தடவை நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் தயிரை சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை நல்லா கிளறிக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பித்து சிக்கனை போடுறதுக்குள்ளே இது ஊறிடும், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இதில் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது கூட ரெண்டு கிராம்பு, அப்புறமா பட்டை சேர்த்துக்கலாம். கூட நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயத்தை பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட மல்லியலையை சேர்த்துக்கிட்டோம். நம்ம இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேணாம், ஏன்னா இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்ல, அதனால் இப்போ பச்சை மிளகாய் போட வேணாம். இப்போது நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறோம். நீங்கள் சிக்கனை ஊற வைக்காமலும் சேர்த்துக்கலாம். இப்படி ஊற வச்சு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா அதை தயிர் உள்ளே இறங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ எப்போவுமே பிரியாணி செய்யும்போது சிக்கனை எலும்போடு எடுத்துருங்க, ஏன்னா எலும்போடு எடுக்கிற சிக்கன் போட்டால் தான் பிரியாணி ரொம்ப நல்லா வரும். சிக்கன் அரிசி எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா அலசி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை 2 கப் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அரிசியை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூட நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை சாறு புளிஞ்சு விட்டுக்கலாம். குக்கரை மூட்டுறதுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். லைட்டாக மல்லியிலையை தூவிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி தயாராகிருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொலையாமல் தயாராகிருக்குன்னு. அகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்த வற்றுள் எல்லாம் தலை. நன்றி.